அழகு இருக்கு, பறந்து பார்த்தா என்ன? நீ பயப்படவே வேண்டாம், நாங்க உன்ன வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம். வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரதுக்கு எங்களால முடியாது. நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. பை. அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான். பாவு, இது யாரோட கிளி குஞ்சு? அப்பு, இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல. இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா? உங்க வீடு எங்க இருக்கு? மரத்துல. எந்த மரத்துல? ஒரு பெரிய மரத்துல. என்ன, ஒரு பெரிய மரமா? பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே. நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா? சரி. அதுக்கு பறக்கவே தெரியாதே, அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும். பின்ன யார்தா அந்த கிளி குஞ்சு? என்ன பண்ணுவது? சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை. பெரிய மரம் எனக்கு தெரியாதே, யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே. நீ அந்த மஞ்சள் கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க? நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை என்ன காப்பாத்துனாங்க. இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். காத்து, அம்மா இங்க வா, இங்க வான்ன. அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன். கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். என்ன திட்டாதீங்க அம்மா, பிளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன். அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா. அம்மா, என்னால பறக்க முடியுது.
அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண? கிளி குஞ்சி, காத்து அக்கா, இவங்கதான் என்னோட அம்மா. காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து. உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம். போடு போடு, நல்ல தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ? இன்னும் இருக்கு. மரம் செடி எல்லாம் தண்ணில மிதந்து வருது. இப்ப போனீங்கன்னா ஒருவேளை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, இது ஒரு கரடி குட்டியாச்சே. பாவம், இந்த மதக்கரு மரத்தெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். பயப்படாதப்பா, இத குடி. இத பாரு, இதையும் சேர்த்து குடி. கெட்டிக்காரண்டா. ஆஹா, சோர்வெல்லாம் போனதுக்கு அப்புறம் உன்னோட குடும்பத்தனத்தை ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, தொந்தரவு பண்ணாம இருக்கணும். என்னால சமாளிக்க முடியாதுப்பா. என்னாச்சு? என்ன இங்க பிரச்சனை? ஆமா, இவன் யாரு? என்னத்த சொல்றது நிறைய.
நதியில மிதந்து வந்தவன் பார்த்ததும் விட்டுட்டு போக மனசு வரல, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவனை என்னால பாத்துக்க முடியுமான்னு தெரியவே இல்ல. அந்த அளவுக்கு குறும்பத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீயே பாரு. அப்படியா? அப்படின்னா இவனை நான் கூட்டிட்டு போகட்டுமா? என்ன சொல்ற? இப்ப சொன்னீங்க பாரு, அது நல்லது. அப்புறம் அவனை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும், சரிங்களா? கண்டிப்பா. வரியா, நம்ம போலாமா? அது எங்க போச்சு? அது அங்க பாரு. அம்மா, அப்பா. அம்மா, இந்த பாலுவை கொஞ்சம் பாருங்களேன். என்ன விளையாட்டு? இது கிறிஸ்மஸ் ட்ரீய அலங்கரிக்கிறதுக்காக, உனக்கு இல்ல. அழாதம்மா, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு கொண்டு வந்து தருவாரு. ஐயோ, இவன் தான் நான் சொன்ன அந்த பாப்பா. இவனுக்கு ஒரு தாயோட பாசம் ரொம்ப தேவைப்படுது, அப்பதான் அவனோட குறும்புத்தனம்லாம் போகும். அடடா, இவனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. வாடா செல்லம், இனிமே உன்ன நான் பாத்துக்கிறேன். அதுக்குள்ள போயிட்டாரா? நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது தரட்டுமா? ஐயோ, என்ன சொல்றீங்க? அப்படின்னா அவனை திரும்ப நதிக்கரையிலே விட்டுடலாமா? அட இல்லைங்க, இவனோட இடத்துக்கு இவனை அனுப்பிடலான்னு சொல்ல வரேன். என்னது, காட்டுக்குள்ளையா? அட ஆமாப்பா, அதை தவிர வர வழி என்ன இருக்கு? நில்லு நில்லு நில்லு. ஐயோ, முடியலப்பா. என்ன இப்படி பண்றீங்க? அவன் ஒரு சின்ன குழந்தை. இவன் ஆத்து தண்ணியில மிதந்து இங்க வந்தான். காலையில இருந்து இவனை பாத்துக்கிறதுக்காக எங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை முயற்சி பண்ணி பாத்துட்டோம். ஐயோ, இவன் குறும்புத்தனத்தை கட்டுப்படுத்தவே முடியல. இவனை மறுபடியும் காட்டுல போய் விட்டாதான் நல்லது. ஆனா இந்த கரடி கூட்டி எப்படி தனியா கொண்டு போய் காட்டுல விட போறீங்க? இந்தாப்பா, இத சாப்பிடு. குட்டி பையா, நீ எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. இந்த குட்டூச நாங்களே கொண்டு போய்க்கிறோம். நம்ம இதுக்கு பப்ளூன பேர் வைக்கலாமா? நல்ல பேருதான். பப்ளு பப்ளு, ஆஹா, நல்லா இருக்கே பப்ளு. இந்த பப்ளு தான் நம்மளோட கிறிஸ்மஸ் கிஃப்ட். வரன் காத்து
கொம்பும் குறும்பும் அள்ளி கொடுக்க வாரம் காத்து செல்லுங்கள் மனதில் சிரிப்பும் குறும்பும் அள்ளி கொடுக்க கிட்ட வருவாய் செல்ல குட்டியாய் சொட்டிகள் தோழி மாநிலத்தில் ஓர் ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். என்ன வெயில்! ஆற்றில் சென்று குளித்துவிட்டு வரலாம். அப்படியே ஆற்றில் கொஞ்சம் நண்டு பிடித்து வந்து சந்தையில் விற்றால் கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஆஹா, நிறைய தண்ணீர். ஏதாவது ஒரு கரையில் இருந்து நண்டு பிடிக்கலாம், பிறகு குளிக்கலாம். நீண்ட நேரம் தேடியும் அந்த ஏழைக்கு கிடைத்ததோ வெறும் நான்கு நண்டுகள் மட்டும்தான். நேரம் போனதுதான் மிச்சம். சரி,
என்ன செய்வது? இந்த குளத்தின் கரையில் கொஞ்ச நேரம் தூங்கலாம். என்ன செய்வது? தெய்வம்தான் துணை. அவன் நன்றாக தூங்கிவிட அங்கிருந்த குரங்குகள் அவனிடம் வந்தன. நண்டு பிடிக்க வந்தவர் போல இருக்கிறது, பாவம் தூங்கிவிட்டார். கூடையில் நண்டில்லாவிட்டால் வருத்தப்படுவார். நாம் இவருக்கு உதவி செய்யலாமா? கூடை நிறைய நண்டுகள் பிடித்து வைக்கலாம். சரி, நண்டுகள் பிடித்த பின் அவன் அருகே வந்து நின்றன. சரி, இனி இவரை எழுப்பி விடுவோம் என்று ஒரு குரங்கு அவனை எழுப்பியது. ஐயோ, இவர் இறந்து விட்டாரா? சரி, என்ன செய்யலாம்? இவரது உடலை இவரது வீட்டில் கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த ஏழையை சுமந்து கொண்டு குரங்குகள் நடந்தன. வீட்டருகே அவனை வைத்துவிட்டு, இனி நாம் போய்விடலாம். அந்த கிராமத்தினர் வந்தால் இவரை கொண்டு போய் விடுவார்கள். குரங்குகள் புறப்பட்டன. அட, நான் எப்படி இங்கு வந்தேன்? என் கூடை எங்கே? அட, இது என்ன அற்புதம்! கூடை நிறைய நண்டுகள். இது ஜலதேவதையின் பரிசுதான். ஏழைக்கு நடந்த சம்பவம் ஊருக்குள் பரவியது. அதன் பின் ஒரு நாள் இரவில் பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒருவன் அந்த விவசாயியின் வீட்டிற்கு வந்தான். வாங்க நண்பரே, என்ன விசேஷம்? வாங்க. நண்பரே, உங்களுக்கு எப்படி ஜலதேவதையின் ஆசி கிடைத்தது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஏழை தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தன் நண்பனிடம் சொன்னான். அட, அப்படியா? ஒரு நாள் அந்த ஆளும் கூடையோடு வந்து மர நிழலில் படுத்தான். சிறிது நேரம் சென்ற பின் குரங்கு கூட்டம் அங்கு வந்தது. அவைகள் கூடை நிறைய நண்டுகள் பிடித்தன. அட, இந்த ஆளும் இறந்து விட்டார் போலிருக்கிறது. குரங்குகள் அவனையும் சுமந்து கொண்டு கிராமம் நோக்கி நடந்தன. இந்த ஆள் நல்ல கணம். ஆமாம் ஆமாம், பார்த்து கொண்டு போய் சேர்க்கணும். இல்லாவிட்டால் அந்த குழியில் தான் விழுவோம். ஐயோ, ஏதோ ஆபத்து! எதற்கும் நாம் கண்ணை திறந்தே கிடப்போம். ஓ, எனக்கு கை வலிக்கிறது. என்னால் இவரை சுமக்க முடியவில்லை. ஐயோ, என் கால் வேறு வழுக்குகிறது. பார்த்து, ஐயோ கடவுளே, உன் கால் வழுக்கினால் நான் பள்ளத்தில் விழுந்து விடுவேன். ஐயோ, அட கடவுளே! பேராசைக்கு கிடைத்த பரிசை பார்த்தீர்களா?
பானு, பபலு, ரெண்டு பேரும் எங்க போனாங்க? எங்க போயிருந்தீங்க? சேட்டை எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும். ஓகே அப்பா, டாடா. டேய், ரெண்டு பேரும் அப்பா சொன்னது கேட்டீங்கல்ல? ஓடிட்டாங்களா? இந்த ரெண்டு பேரோடையும் பெரிய தலைவலியா போச்சு. மெதுவா மெதுவா. அம்மா, இந்த பானுவையும் பப்ளையும் கொஞ்சம் கூப்பிடுங்க. அம்மா, வா வா, ஓடிடலாம். ஓடி விழுந்துட போறீங்க, என்னால முடியல. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இது என்னண்ணா இது? நாங்க இதில் தடுகி விழுந்துட்டோம். இது ஒரு உடஞ்ச வண்டி. இது ஊர் விட்டு ஓடி போன முயல்குமார் வச்சிருந்தது. வண்டியா? இது சரி பண்ணா அந்த குரங்கன் மேஸ்திரி கிட்டதான் போனோம். அதோ அங்க பாருங்க, அவ இருக்கா. நீங்க போய் சக்கரம் கொண்டுட்டு வாங்க, நான் சரி பண்ணி தரேன். என்ன அந்த புரியல இல்லையா? வட்டமா ஒரு மரக்கட்டை. உங்களுக்கு என்ன கணக்கு புரியாதா? எங்க அப்பா கணக்குவாதியார். ஓஹோ, அப்புறம் ஏ வட்டம்னா தெரியல? இதுவரைக்கும் தெரியல, இனிமே தெரிஞ்சுக்குவோம். நிலாவு போல வட்டமான ஒண்ணு தான் சக்கரம். இப்ப புரிஞ்சுதா? அப்போ நிலாங்கிறதும் சக்கரம் தானே? ஓ, முட்டாளங்க. இதா வட்டம், இல்லனா சக்கரம். இது மாதிரி ஒரு மரக்கட்டை கிடைச்சா சக்கரம் செய்யலாம். இப்ப புரிஞ்சுதா? அதோ அங்கே மரக்கடை வச்சிருக்க வயசான ஒரு நாரியன் இருக்கா. இது போல ஒரு மரக்கட்டை ரெடி பண்ணி தருவா. போய் வாங்கி வாங்க. ஹாய், நல்லா இனிக்குது. என்ன? எங்களுக்கு மரத்துல ஒரு வட்டம் வேணும். வட்டம்னா
ஆமா, வண்டியில வைக்கணும். ஓ சக்கரமா, அந்த ஆசாரி சொன்னதா இருக்கும். ஆமா, என்ன அளவு? ஆஹா, விளையாட்டு வண்டிக்கு தானே. இது சரியா இருக்கும். எப்படி தூக்குறது? ஏய் முட்டாள்களா, இதே உருட்டுக்கிட்டு போகணும். ஓடிக்கோ, ஓடி புடிச்சுக்கோ, ஓடிக்கோ. விளையாட ரெடி பண்ணியாச்சு, உருட்டிட்டு ஓடுங்க. இது என்ன வண்டி, இது ரொம்ப உடைஞ்சு போச்சு. இது சரி செய்யணும்னா சதுரமா ஒரு பலகை செஞ்சு உள்ள வைக்கணும். சதுரம்னா? ஆமா சதுரம், இதா சதுரம். ஆனா பலகை இல்லையே. இதிலிருந்து நல்லதா ஒன்று எடுத்துக்கோங்க. அட பலகை. வண்டி ரெடி ஆயிடுச்சுல, இனி ரெண்டு பேரும் போய் அம்மாவுக்கு காலம் பறிச்சுட்டு வாங்க. உடனே போயிட்டு வரோம். டேய் சீக்கிரமா வரணும், பார்த்து போங்க, பத்திரமா வாங்க. நில்லுங்க நில்லுங்க, நானும் வரேன்.